Many microorganisms are useful to humans, animals, and plants. The same like that, a few microorganisms are harmful to humans, animals, and plants. They cause diseases. They are called as pathogens. Pathogens enter into the body through cuts and wounds in the skin, mouth, or nose and cause diseases. So, some of the diseases caused by microorganism in human is given here. The first one, disease caused by microorganism in human is tuberculosis. Tuberculosis, causative microorganism. Causative means எதனால் ஏற்படுது, எந்த மைக்ரோஆர்கானிசம்னால் ஏற்படுது அப்படின்னா மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். திஸ் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் பாக்டீரியா. தென் மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் த்ரூ ஏர் அண்ட் ஸ்பூட்டம் ஆஃப் இன்ஃபெக்டட் பர்சன். வாட் இஸ் அ ஸ்பூட்டம்? ஸ்பூட்டம் மீன்ஸ் நீர் திவலைகள்னு சொல்லுவோம் இல்லையா, த ட்ராப்லெட்ஸ், த ட்ராப்லெட்ஸ் ஆஃப் இன்ஃபெக்டட் பர்சன். ஸோ யாருக்காவது டிசீஸ் இருக்குது அப்படின்னா அவங்கக்கிட்டேருந்து வர தும்மல் மூலமாக இல்லை சலைவா மூலமாக, ஸோ அந்த மாதிரி ஏதாவது ட்ராப்லெட் நம்ம அதை வந்து நம்ம இன்டேக் பண்ணிட்டோம் இல்லை ப்ரீத் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு அந்த டிசீஸ் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. சிம்டம்ஸ், இந்த பர்சிஸ்டண்ட் காஃப், தொடர்ச்சியான இருமல். பிளட் மியூக்கர்ஸ் அப்படின்னா சளியோடு சேர்ந்து ரத்தம் வர்றது. லாஸ் ஆஃப் வெயிட் அண்ட் பிரெத்லெஸ்னஸ், பிரெத்லெஸ்னஸ்னால் மூச்சு திணறல். So how will reduce this kind of diseases? So preventive measures and treatment is the only remedy, BCG vaccines. So vaccination is very important for this tuberculosis disease. The second one is cholera. The causative microorganism Vibrio cholera. So this is also one kind of a bacteria. So mode of transmission, எப்படி மற்றவங்களுக்கு பரவுது அப்படின்னா by flies and by contaminated food and water. So, ஈக்கல் மூலம் தான் பரவுது. So, by contaminated food and water, what is the meaning of that? அசுத்தமான ஃபுட்டு வந்து நல்லா ஹைஜீனிக்காக இல்லாமல் அசுத்தமான ஃபுட்டு அண்ட் வாட்டர். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் தான் இந்த டிசீஸ் காலரா வந்து பரவுது. எஸ்பெஷலி ஈ சொல்கிறாங்க, ஈக்கல். காரணம் என்னென்னா அசுத்தமான இடத்துல உட்காந்து அது இன்னொரு இடத்துல உட்காந்துச்சு அப்படின்னாக்கா, ஸோ அதன் மூலமாக காலரா அந்த டிசீஸ் அந்த விப்ரியோ காலராங்கிற அந்த பாக்டீரியா வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ சிம்டம்ஸ் என்னென்ன அப்படின்னா வாட்டரி டயேரியா அண்ட் தென் வாமிட்டிங் அண்ட் தென் ரேப்பிட் டீஹைட்ரேஷன். ஸோ கண்டினியூஸ் வாட்டரி டயேரியாவால் என்ன ஆகிடும்னா டீஹைட்ரேஷன் ஆகிடும். பாடியில் தேவையான அந்த நீர் சத்து என்ன ஆகிடும்னா குறைஞ்சிரும். ஸோ ஹவ் வில் ப்ரிவெண்ட் ஆன்டி குளோரோ வேசின் ஒன்று. செகண்ட் ஒன்று maintaining personal hygiene. So personal hygiene is very important to avoid the disease of cholera. Okay, the third one is common cold. Common cold, ordinary நம்ம எல்லாருக்கும் சளின்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் common cold. So causative microorganism is influenza. This is one kind of virus. So mode of transmission through air. And symptoms, running nose and sneezing. ஸோ ரன்னிங் நோஸ்னால் தெரியும் அண்ட் ஸ்னீசிங் தும்மல். ஸோ ஹவ் வில் ப்ரிவெண்ட் திஸ் ஹியூமன் டிசீஸ்? ஐசோலேஷன் ஆஃப் பேஷண்ட். சளி பிடிச்சிருக்குன்னா கொஞ்சம் நம்ம ஐசோலேட்டடாக இருந்தோம்னாலே மற்றவங்களுக்கு பரவாமல் இருக்கும். அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் ரேபிஸ், அ காசிட்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம் ரேப்டோ விரிடே. திஸ் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் வைரஸ். ஸோ மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் இஸ் அனிமல் பைட். ஸோ மேக்ஸிமம் இந்த ரேபிஸ் எப்படி வருதுன்னா அனிமல் நாய் கடிக்கிறது மூலமாக தான், அனிமல் பைட் விலங்குகள் கடிக்கிறது மூலமாக தான் இந்த நோய் வருது. ஸோ சிம்டம்ஸ் என்னென்ன? ஃபீவர் அண்ட் தென் ஹாலுசினேஷன். ஸோ ஹாலுசினேஷன் அப்படின்னா ஒரு தெளிவு இல்லாமல் ஒரு மாயத்தோற்றம் சொல்லுவோம் இல்லையா, அதான். அண்ட் தென் பேராலிசிஸ், இன்எபிலிட்டி டு ஸ்வாலோ. பேராலிசிஸ்னால் தெரியும் பக்கவாதம், ஸோ அந்த மாதிரி வந்துடும். ப்ளஸ் இன்எபிலிட்டி டு ஸ்வாலோ, ஸோ எதை சாப்பாடு இது மாதிரி முழுங்கவே முடியாது, விழுங்கிறதுல வந்து ப்ராப்ளம் இருக்கும். எப்படி இதை ரெக்டிஃபை பண்ணலாம்னா ஆன்டி ரேபிஸ் வேக்சின்ஸ் போடுறது மூலமாக இதை நம்ம தடுக்கலாம். அண்ட் தென் ஃபிஃப்த் ஒன் இஸ் அமீபிக் டிசென்ட்ரி.
So causative microorganism Entamoeba histolytica. This is one kind of protozoa. Protozoa is one kind of microorganism. So mode of transmission, food, water and flies. Okay. Symptoms, severe diarrhea and blood in stool. So then blood in stool abdina toilet la blood vandu mix aagi pogum. Okay, toilet la vandu blood oda toilet pogum. So and then preventive measure treatment. So proper sanitation to be followed. Okay, and metronidazole antibiotic to be administered. So metronidazole அப்படின்ற ஒரு கெமிக்கல் இருக்கிற அந்த மருந்து பொருளை பயன்படுத்தணும்னா இந்த டிசீஸை வந்து கியூர் பண்ணிடலாம். அண்ட் சிக்ஸ்த் ஒன் இஸ் மலேரியா பிளாஸ்மோடியம் புரோட்டோசோவா. பிளாஸ்மோடியம் இஸ் ஒன் ஆஃப் த புரோட்டோசோவா மைக்ரோ ஆர்கானிசம். ஸோ பிளாஸ்மோடியம் இஸ் த காசேட்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம். ஸோ மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ஃபீமேல் அனாஃபிலிஸ் மஸ்கிட்டோ. ஸோ சிம்டம்ஸ் நாசியா மீன்ஸ் குமட்டல். அந்த வாமிட்டிங் சென்ஸ் இருக்கும் இல்லையா, அதுதான் குமட்டல். வாமிட்டிங், ஹை ஃபீவர். அண்ட் தென் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் ட்ரீட்மெண்ட், ஆன்டி மலேரியல் ட்ரக்ஸ் லைக் குயினைன், குளோரோக்வினைன் டு பி டேக்கன். அண்ட் ஆல்சோ யூசேஜ் ஆஃப் மஸ்கிட்டோ ரிப்பல்லண்ட் அண்ட் நெட்ஸ். அதாவது வருமுன் காப்போம், மலேரியா வரத்துக்கு முன்னாடி நம்ம என்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா, கண்டிப்பாக மலேரியா அப்படிங்கிறது கொசுனால தான் வருதுன்னு தெரியுது மஸ்கிட்டோனால். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா மஸ்கிட்டோ ரிப்பல்லண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அண்ட் நெட் யூஸ் பண்ணுறது டு அவாய்ட் த மஸ்கிட்டோ. ஓகே. அண்ட் தென் டிசீஸ் காஸ்ட் பை மைக்ரோ ஆர்கானிசம் இன் பிளான்ட்ஸ். A first one disease is citrus canker. Citrus canker அப்படின்னாக்க எலுமிச்சம் பழத்தில் இந்த டிசீஸை வரும். ஸோ காசேட்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம் யார் அப்படின்னா சாந்தோமோனஸ் ஆக்சனோபோடிஸ். ஸோ திஸ் இஸ் த மைக்ரோ ஆர்கானிசம் நேம். திஸ் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் பேக்டீரியா. மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ஏர் அண்ட் வாட்டர். சிம்டம்ஸ் லெசியான்ஸ் ஆன் லீவ்ஸ் ஸ்டெம்ஸ் அண்ட் ஃப்ரூட். அப்படின்னா லெசியான்ஸ் அப்படின்னா அந்த ஒரிஜினல் ஷேப்பு ஒரிஜினல் கலர் இல்லாமல் அப்படியே சிதைஞ்சு போயிடுறது, அதுதான் லெசியான்ஸ். எல்லாத்துலேயுமே அஃபெக்ட் ஆகும், இலையில் அதாவது ஸ்டெம்ஸில் ஃப்ரூட்டில் எல்லாமே கொஞ்சம் சிதைவு ஏற்படும். ஸோ எப்படி இதை வந்து அவாய்ட் பண்ணலாம், எப்படி தடுக்கலாம்? ப்ரிவென்டிவ் மெஷர் ட்ரீட்மெண்ட், காப்பர் பேஸ்டு பேக்டீரியசைட்ஸ் கேன் பி யூஸ்டு. பூஞ்சை கொல்லி அது காளான் கொல்லிங்கிறோம் இல்லையா, அது மாதிரி பேக்டீரியசைட்ஸ் காப்பர் பேஸ்டு பேக்டீரியசைட்ஸ் அதில் கண்டென்ட் என்ன மினரல் ஜாஸ்தி இருக்கணும்னா காப்பர் பேஸ்டு அந்த ஃபர்டிலைசர்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம், மேன்யூஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு இந்த டிசீஸை அவாய்ட் பண்ணலாம். இந்த பிளான்ட் ஆஃப் எலுமிச்சம் பழ செடியில். ஓகே. செகண்ட் ஒன் டிசீஸ் மைக்ரோ ஆர்கானிசம் இன் பிளான்ட்ஸு பொட்டேட்டோ பிளைட் டிசீஸ். ஸோ பொட்டேட்டோ பிளைட் டிசீஸ் த காசேட்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம் இஸ் ஃபைட்டோப்தோரா infestant. This is one kind of fungi. Mode of transmission air. Symptoms brown lesions on the surface of the tubers. So brown color la apdi bubble bubble la irukum adha surface la mele thol la paathuna brown color la bubble bubble la irukum. So idu eppadi avoid panna? Preventive measure treatment enna na fungicides are used. Fungicides apdina poonjai kolli nu solluvom. So adha use pannom apdina ka or lokku the disease avoid pannidalam. And then disease caused by microorganism in animals. So microorganism nala animals la kuda nariya disease varudhu. So inge namma or two disease paaka porom. Animal disease enna anthrax. Cattle also affects a human. And then causative microorganism bacillus anthracis. This is one kind of bacteria. Mode of transmission through contaminated soil and food. அதாவது சுத்தமே அசுத்தமான மண் மற்றும் ஃபுட்டுனால வருது. டிஃபிகல்ட்டி இன் ப்ரீத்திங் சிம்டம்ஸ் என்ன அனிமல்ஸில் என்ன சிம்டம்ஸ் இருக்கும்னா டிஃபிகல்ட்டி இன் ப்ரீத்திங் அண்ட் கான்ஷியஸ்னஸ் அண்ட் லாஸ் ஆஃப் அப்பட்டைட். அப்பட்டைட் மீன்ஸ் பசிக்காது, ஃபுட்டு எடுக்க முடியாது. ஸோ அந்த இதெல்லாம் வந்து சிம்டம்ஸ் வர ஆந்த்ராக்ஸ். ஸோ என் ப்ரிவென்டிவ் மெஷர் ட்ரீட்மெண்ட் வந்து ஆந்த்ராக்ஸ் வேசன். அண்ட் தென் ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ். வாயில் காலில் வந்து புண்ணு மாதிரி வரும், அதாவது குழம்பு நோய்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வாயில் காலிலெல்லாம் வந்து புண்ணு வந்துடும்.
ஸோ இது காரணம் காசேட்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆப்டோ வைரஸ் திஸ் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் வைரஸ் த்ரூ ஏர் அண்ட் அனிமல் வெக்டர்ஸ் ஸோ வாட் ஆர் வாட் இஸ் கால்டு அனிமல் வெக்டர்ஸ் அப்படின்னா அனிமல் ஃபேக்டர்ஸ் அனிமல் அனிமலும் ஒரு ரீசன் இந்த டிசீஸ் வரத்துக்கு ஒரு அனிமல்கிட்டேருந்து இன்னொரு அனிமலுக்கு வரத்துக்கு அதுதான் ஸோ சிம்டம்ஸோ ஃபீவர் பிளிஸ்டர்ஸ் இன் மவுத் அப்படின்னா வாய் ஓரங்களில் கொப்பளமெல்லாம் வரும் வெயிட் லாஸ் டிக்ரீஸ்டு மில்க் ப்ரொடக்ஷன் ஒருவேளை அது ஃபீமேல் அனிமலாக இருந்தது அப்படின்னாக்க அந்த மில்க் செக்ரீஷன் இருக்காது ஸோ எப்படி இதை ப்ரிவெண்ட் பண்ணலாம் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் எஃப்எம்டி வேக்சின்ஸ் போடணும் வாட் இஸ் த எஃப்எம்டி ஃபுட் மவுத் டிசீஸ் வேக்சின் எஃப்எம்டி மீன்ஸ் ஃபுட் மவுத் டிசீஸ் வேக்சின் ஸோ அந்த வேக்சின் எஃப்எம்டி வேக்சின் போட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு இந்த ஃபுட் மவுத் டிசீஸை கண்ட்ரோல் பண்ணலாம்